வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஒவ்வொரு அனுபவ வீடியோவும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மற்றும் மதுரையில் நம்ம ஹோல்சேலுக்கு ஜவுளி வாங்குவோம், அதை வாங்கி கொண்டு நம்ம வந்து விற்பனை அதாவது வியாபாரம் செய்தால் நமக்கு உண்மையில் ஒரு லாபம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம லாபம் இருக்கும் எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க. அது லாபமாக நஷ்டமாங்கிறத என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது உண்மையை சொல்லப்போனால் ஒரு அதாவது என்ன ஒரு ஹிட்ஸ்வியர் வந்து ஒரு கடையில் போய் நான் வந்து எடுத்தோம், அதாவது ஒரு கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன். கிட்ஸ்வியர்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிட்ஸ்வியர் வந்து மிடி, அது வந்து மிடியோட டைப்பு வந்து 440 ரூபான்னு கொடுத்தாங்க, 440 ரூபா. அது வந்து ஒரு சிங்கிள் பீஸில் எடுக்க முடியாது, எடுத்தால் செட்டாகவே எடுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஹோல்சேல்னு அதுதான் எடுக்கணும்னா செட்டாக தான் எடுக்கணும். சரி, அதில் வந்து 6 செட் இருந்துச்சு, 440 ரூபா போட்டு பில் போட்டு கொடுத்தாங்க. சரி, நான் வந்து உங்களுக்காக ஒரு 400 ரூபான்னு நான் வந்து வச்சுக்கிறேன், 400 ரூபான்னு ஒரு கணக்குக்கு நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அது 400 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், 6 செட் எடுத்து நான் வந்து வாங்கிட்டு கொண்டு, அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம்பிள் இந்த 6 செட்டில் நான் லாபத்தை சொல்கிறேன். சரி, இதே மாதிரி தான் எல்லா துணிமணிக்கும், எல்லா துணிகளுக்கும் இதே தான் கால்குலேஷன், ஃபுல்லாகவே இதே தான். சரியா, 6 செட்டு எடுத்துகிட்டு போய் நான் வந்து வீட்டில் சேல்ஸ் பண்ண போனேன். அதாவது அதோடய ரேட்டு வந்து எனக்கு அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, ரேட்டு சம்மந்தமெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கடை கட்ட சொன்னேன், இந்த இது இந்த எவ்வளோ போகும், இந்த ரேட்டு 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம், இது எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் சொன்னாங்க. அவங்க வந்து நீங்கள் 800 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம், அப்படி 700 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து எனக்கு பார்த்தா அந்த மிடி பார்த்தா அந்த 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 ஹிட்ஸ்வேர் அதோடய இதை பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அந்த ஃபஸ்ட் டைம்னால எனக்கு வந்து அதோடைய ஒர்த்து எனக்கு தெரியல, அதோடைய குவாலிட்டி அதோடைய எதுவுமே எனக்கு வந்து தெரியல. சும்மா ஏதோ அந்த ஃபஸ்ட் டைமில் ஏதோ ஒரு ஆசை, அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆசையில் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணையில் அதோடய நான் வந்து ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, 600 ரூபா போட்டுக்கலான்ட்டு ஒரு 6 பீஸுக்கு 600 ரூபா பில் போட்டு ஓட்டினோம். எல்லாமே சைஸ் வைஸாக இருந்துச்சு, பட் எல்லாமே டோட்டலாக அவங்க எல்லாமே 400 ரூபா கொடுத்தான். நான் வந்து அது 600 ரூபா நாங்கள் இது பண்ணி சேல்ஸ் பண்ணோம். ஆனால் அது உண்மையாக சொல்லப்போனால் 600 ரூபா கிட்டத்தட்ட, சரி 400 ரூபானா இப்போ 6 செட்டாச்சு ஆரம்பிப்போது கிட்டத்தட்ட 2400 ரூபா ஆச்சு. சரிங்களா, 6 இது அந்த 6 செட்டு, ஒரு செட்டு வந்து 400, அதாவது இந்த அதாவது கிட்ஸ் வேர் நான் சொல்கிறது கிட்ஸ் வேர். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருந்துச்சு, எங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். 2400 ரூபாய்க்கு அந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் வந்து வாங்கினோம், டோட்டலாகவே 6 செட்டு. அவங்க வந்து சிங்கிள் பீஸ்லாம் தர, எந்த கடையும் அதாவது ஈரோடு மற்றும் மதுரையில் ஹோல்சேலில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் பீஸ்லாம் தர மாட்டோம். ஒரு செட் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அதை எடுத்துனா அது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே எடுத்தாகணும். சரிங்களா, அப்போ அந்த 6 செட்டு எடுக்கையில் நாங்கள் 600 ரூபா ரேட்டு போட்டு வச்சுருந்தோம். ஆனால் எப்படியுமே கண்டிப்பாக அதாவது அந்த 6 செட்டில் கண்டிப்பாக 3 ட்ரெஸ் வந்து கன்ஃபார்மாக சேல்ஸ் ஆயிரும், ஏன்னா அதோடய டிசைன் கலருக்கு பொறுத்தளவு கண்டிப்பாக எடுத்துட்டாங்க, அது சேல்ஸ் ஆயிரும், அது உண்மையாகவே அப்படி தான். சரியா, மேக்ஸிமம் 3, இன்ன பண்ண ஒரு 4 வரைக்கும் போகலாம். சரியா, 4 வரைக்கும் போகலாங்கிறத சொல்லணும்னா, ஆனால் 3 போயிடுச்சு, கன்ஃபார்ம் 3 போயிடுச்சு. இந்த 3 இன்னும் அப்படியே தான் இருக்குது, அது வந்து சேல்ஸ் ஆகலை. சரிங்களா, அப்போ நம்ம 600 ரூபா அதாவது நல்ல கலர்லாம் போயிடுச்சு. அதாவது இப்போ இந்த மாதிரி தான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இதே மாதிரி தான், இதே தான் கால்குலேஷன். இந்த ட்ரெஸ் இப்படி தான். சரி, நீங்கள் சாரீ எடுத்தாலும் சரி, டாப்ஸ் எடுத்தாலும் சரி, லெக்கின்ஸ் எல்லாமே இதே தான். நீங்கள் ஒரு அதாவது ஒரு இப்போ ஒரு சாரீ எடுத்திங்கன்னா அதில் வந்து 10 டிசைன் அப்படி எடுத்தாகணும். இதுதான் ஹோல்சேலுடைய ரூல்ஸே அப்படி தான். அங்கே அந்த ஈரோடு ஈரோடு மதுரையை பொறுத்தவரை இதுதான் ரூல்ஸ். நீ ஒரு சாரீ எடுத்தால் அதில் 10 டிசைன் இருக்கும், 10 டிசைன் அப்படி எடுத்தாகணும். ஒவ்வொரு டைம் 15 டிசைன் இருக்கும், 15 டிசைன் அப்படி எடுத்தாகணும். இதுதான் ஹோல்சேலுடைய ரூல்ஸு. நாங்கள் 6 இதில் 3 போயிடுச்சு, 3 வந்து அப்படியே பெண்டிங்கில் இருந்துருச்சு. அதாவது விற்கலை, அது விற்கலை காரணம்னா சில ரீசன், அதாவது வந்து பார்த்தாங்க இது என்ன ஒயிட் கலர் இருக்குது, இதெல்லாம் சின்ன பிள்ளைய போட்டுச்சுன்னா ஆளுக்காயிரும், சில மஞ்சள் கலர் இருக்குது, இது என்ன சாமியாருக்கு போட்ட மாதிரி இருக்குது, அப்போ அப்படின்னு சில காரணங்கள் அதெல்லாம் துடைய மாட்டாங்க, அதை பார்க்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ இந்த 3 ட்ரெஸ் அப்படியே இருந்துருச்சு. அப்போ நமக்கு விற்றது எவ்வளோனா 3, அந்த 6ல் 3 விற்றுருச்சு. 3 விற்கையில் நமக்கு வந்து ரேட் எவ்வளோ ஆச்சுன்னா 1800 ரூபாய்க்கு விற்றாச்சு. சரியா, 1800 ரூபாய்க்கு விற்றாச்சு, அதில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் நமக்கு 200 ரூபா லாபம்.
ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் 200 லாபங்களே, நமக்கு 3 ட்ரெஸ் விற்றுனால 600 நமக்கு லாபம், சரிங்களா? ஆனால் இங்கே எத்தனை ட்ரெஸ்ஸு பெண்டிங் ஆகிடுச்சு விற்காமல் இருக்குது, 3 ட்ரெஸ்ஸு விற்காமல் இன்னும் அப்படி இருக்குது. அது விற்குமா அதை எப்படி விற்றுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வச்சுருக்குறோம். பட் நம்ம அந்த காலக்குள்ள ஸ்பிரிண்ட் பார்த்தா அந்த 3 ட்ரெஸ்ஸு அப்படி இருக்குது, அதோடய ரேட்டு வந்து எவ்வளவு, 400. அப்போ அந்த 3 ட்ரெஸ்ஸும் சேர்த்து முன்னாங்க 12, கிட்டத்தட்ட 1200 அப்படி நின்று போச்சு. நமக்கு லாபம் எவ்வளவு, 600 தான். ஆனால் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது எவ்வளவு, கிட்டத்தட்ட 1200. அதுக்கு இதுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா அந்த 1200 நீங்கள் 600 மைனஸ் பண்ணாலுமே மீதி 600 நமக்கு நஷ்டம்தான். இப்போ புரியுத நண்பர்களே, இப்படித்தான் எல்லா கிளாத்தும் இப்படித்தான் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதனால தான் நம்ம வந்து அந்த ஈரோட்டில் மதுரையில் நம்ம வந்து மொத்த விலைக்கு வாங்கிட்டு போய் இந்த வியாபாரம் பண்ணாலும் இப்படி தான் நமக்கு வந்து நஷ்டம். எல்லாமே ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு வாங்கிட்டு போய் எவ்வளோ நஷ்டம், எல்லாமே நஷ்டம்தான். இப்படின்னா இதுதான் ரீசன், இதுதான் உண்மை. இதை வந்து மறுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, சரிடா? இதோட அனுபவத்தில் சொல்கிறேன். இதுதான் அந்த 4 ட்ரெஸ்ஸில், சாரி 6 ட்ரெஸ்ஸில் 3 பிரித்து 3 பெண் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த அந்த 400 மதிப்பு ட்ரெஸ்ஸு. ஆனால் அது ரீசனால் அது என்ன, ஏன்னா அது அவங்க டிசைன் வந்து விரும்பலை. அந்த டிசைன் நல்லாயிருக்கு, பட் அந்த கலர் ஒவ்வொருத்தங்க ஒரு குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒன்று பக்கத்து ஊர் கொண்டு வரலாம், அதே தான். இப்படி சில ரீசனால் அது வந்து விற்காமலே இருக்குது. ஏன்னா இது வெள்ளை கலர் இருந்தாலே சின்ன பிள்ளைங்களாம் அது விரும்பாது, மஞ்சள் கலர் தான் அது சாமியார் மணி இருக்குது அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் மண் கலர் வாங்குறாங்க. அப்போ அப்படிங்கனால சில அதாவது அது அந்த ட்ரெஸ்ஸுவே அந்த இது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு நமக்கு அந்த வந்து 3 ட்ரெஸ் அப்படி பெண்டிங் இருக்கா, அது எப்போ விற்றா ஓகே, அந்த அளவுக்கு ஓகே, நம்ம வந்து ஒரு ஒரு திருப்தியாக இருக்கும். பட் விற்காத போது நம்ம வந்து அது ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நமக்கு வந்து அந்த 3 ட்ரெஸ் அப்படி தான் இருக்குது, சரியா? அப்போ அதில் வந்து நமக்கு வந்து 600 நமக்கு வந்து நஷ்டம்தான். இதே மாதிரி தான் சாரீ, பசங்க ஷர்ட் எதாக இருந்தாலும் இப்படி தான் நமக்கு வந்து ஈரோடு மற்றும் மதுரையில் எடுத்த துணிகள்லாம் இப்படி தான் நமக்கு நஷ்டம் ஆகுது. இப்போ சாரி எடுத்தீங்கன்னா அப்படி தான், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 டிசைன் நம்ம கையில் இருக்கும். அதாவது 10 கலர், ஒரு டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணால் அவங்க 10 கலர் நம்ம எடுத்தாகணும். அப்போ அந்த கலரில் மிஞ்சி போனால் ஒரு 4-5 தான் சேல்ஸ் ஆகும், மேக்ஸிமம் ஒரு 6 வரைக்கும் இந்த சாரீ சேல்ஸ் ஆகிடும், இது 4 அப்படியே கடந்துடும். இதில் தான் நமக்கு வந்து அந்த ஈக்குவல் பண்ணியில் நமக்கு நஷ்டம்தான் ஆகுமே தவிர இதில் வந்து ஒரு லாபமும் நமக்கு உண்மையிலே இல்லை. இதுதான் உண்மையானது, சரிங்களா? நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி நண்பர்களே, நீங்கள் ஈரோடு மதுரையில் எட்டு வந்தது எதுவுமே நம்ம வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து லாபம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அது கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் லாபம் பார்க்க எப்படின்னா நமக்கு வந்து அது நம்ம வாங்கி விற்கிற விலை வந்து நம்ம கம்மியாக தான் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். பட் இவங்களே நமக்கு டபுள் ரேட்டு கொடுக்கல, அதை கொண்டு போய் நம்ம கூட ஒரு ரேட்டு போடையில் யாருமே அந்த அளவுக்கு அதாவது தெரியாமல் தான் நம்ம வந்து வாங்கிட்டு போ அந்த இது வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் அது உண்மையான ரேட்டு பார்த்தா அந்த அளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நஷ்டமடைகிறோம் இந்த தொழிலில் பொறுத்தளவு. இப்போ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து சரியான கடைகள் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். கம்மியாக ஹோல்சேலில் இங்கே கம்மியாக, அதாவது அவன் வந்து அந்த 200 துணி வந்து நமக்கு 400 கொடுக்குறான். அப்போ 200 எங்கே கிடைக்கும்னா இந்த டெல்லி அந்த மும்பை இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து 200 கம்மியாக கிடைக்கும், சரியா? அந்த அதை அதர் ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு ஒரு லாபமாக இருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணாதது ஈரோடு மற்ற மதுரை செலக்ட் பண்ணலாம், கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சாரியாக இருந்தாலும் சாரி எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இது பண்ணுங்கள். அதனால் நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஈரோடு மற்றும் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு லாபங்கிறது பேச்சுக்கு இடமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நஷ்டம்தான் ஆகுங்க, அதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை, சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் முதல்ல தொழில் தொடங்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் அதான் நான் ஆல்ரெடி இப்போ எல்லா வீடியோ நான் சொல்கிறேன், நீங்கள் ஈரோடு மற்றும் மதுரையை வந்து தயவு செய்து ஹோல்சேலில் எதுவும் வாங்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த லுங்கி லுங்கி ஓகே, அப்புறம் பெட்ஷீட்டு, துண்டு, கர்ச்சிப்பு, அப்போ இந்த மாதிரி நீங்கள் துணிகளை வாங்கி சேல்ஸ் பண்ண உங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க கம்மி இங்கேயே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு அது நல்லா ஒரு லாபமான தொழிலாக இருக்கும். பட் மற்றபடி அந்த பனியன் கிளாத்து ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி நீங்கள் பண்ணால் ஒரு லாபமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி சாரீ, கிட்ஸ் வேரு, டாப்ஸு இந்த மாதிரி இதில் இறங்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா உறுதியாக நீங்கள் நட்டம்தான் உங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் 100 ஒரு 1-2 பேர் லாபம் அடைஞ்சிருக்கலாம், அது அந்த ஊரை பொறுத்தளவு அந்த ஒவ்வொரு ஊரை பொறுத்தளவு அவங்க வந்து லாபம் அடைஞ்சிருக்கலாம். பட் 90 அதாவது 90% இதில் வந்து இந்த தொழிலில் அங்கே தான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக நஷ்டத்தான் அடைவிங்கிறதுல சந்தேகமே இல்லை நண்பர்களே. தயவுசெய்து பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத நான் உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்களே.